هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. வெள்ளிக்கிழமை நாட்களில் மரணிப்பவருக்கு எவ்வித கேள்வி கணக்குமின்றி அவர் சுவனம் செல்வார் என்பது உண்மையானதா என்றொரு கேள்வி அடுத்து கேட்கப்பட்டுள்ளது. நபியின் பெயரால் இதுபோன்ற கருத்தை தரக்கூடிய செய்திகள் சுனன் திர்மிதி, அஹ்மத், தபரானி, கபீர் போன்ற நூல்கள் உட்பட பல நூல்களிலே இது போன்ற ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது. பெரும்பாலான அறிவிப்புகளிலே வெள்ளிக்கிழமை இரவையிலோ பகலிலோ ஒருவர் மரணித்தால் கபரின் தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாகவே அதிகமான செய்திகளிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திகளில் இன்னும் சற்று மேலதிகமாக மறுமை நாளையிலே அவர் ஷஹீதுடைய அடையாளத்தோடு வருவார் என்றும் சில அறிவிப்புகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவை அத்தனை அறிவிப்புகளும் நம்பகமற்றவை, போலியானவை. ஒரு சில அறிவிப்புகள் அப்பட்டமாக நபியின் பெயரால் பொய்யை சொல்லக்கூடியவர்கள் அதன் அறிவிப்புகளிலே இடம்பெறுகின்றார்கள். இந்த உலக வாழ்வு என்பது செயல்களால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தரப்பட்ட வாழ்வு என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகின்றது. முஸ்லிம்கள் என கூறிவிடுவதால் வெறுமனே நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான். மரணம் என்பது எந்த நிமிடத்தில் எந்த நாளிலே ஏற்படும் என்பது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட விதியாகும். மனிதனுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் எந்த நாளிலே ஒருவன் மரணிக்க வேண்டும் என்று விதித்திருக்கின்றானோ அது அல்லாஹ்வின் நாட்டப்படி மனிதனுடைய எந்த முயற்சியும் சம்பந்தமில்லாமலேயே இந்த மரணம் என்பது எந்த நாளிலே ஏற்படும் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. வெறுமனே அதிகமானவர்கள் நினைப்பது போன்று வெள்ளிக்கிழமையில் மரணித்துவிட்டால் ஷஹீதான அந்தஸ்து கிடைக்கும் என்றால் அல்லாஹ் எந்த தினத்திலே ஒருவன் மரணிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்ற நிலையிலே நல்லவர்களுக்கு அது கிடைக்கின்றது என்றால் நபி அவர்களுக்கு ஏன் அது கிடைக்கவில்லை என்று சிந்தித்தாலே இந்த செய்தி பொய்யானது என்பதை மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நபியை விட சிறந்த ஒரு மனிதர் மனித இனத்திலேயே கிடையாது. அந்த நபி அவர்கள் திங்கட்கிழமை மரணிக்கின்றார்கள், வெள்ளிக்கிழமையிலே அவர்கள் மரணிக்கவில்லை. ஒட்டு மொத்தத்தில் மனிதன் அல்லாஹுடைய வழிகாட்டலை ஏற்று உள தூய்மையோடு ஒரு முஸ்லிமாக இருந்தால்தான் அவன் சிறப்புகளை அடைய முடியும், நலவுகளை அடைய முடியும். வெறுமனே வெள்ளிக்கிழமையிலே மரணித்து விடுவதால் ஒருவன் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுவது ஒரு பக்கம் இருக்க, உலகிலே எத்தனையோ நிராகரிப்பாளர்கள் வெள்ளிக்கிழமையிலே மரணிக்கின்றார்கள் என்பதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமையில் மரணிக்க வேண்டும் என்று அவனுடைய மரண நாள் அல்லாஹ்வினால் எழுதப்பட்ட நிலையிலே பெருமனே வெள்ளிக்கிழமையில் மரணித்து விடுவதால் அவன் நரக தண்டனை கபருடைய தண்டனையிலிருந்து அவன் பாதுகாப்பு பெற முடியாது, அவன் ஷஹீத் என்ற அந்தஸ்தை நினைத்தே பார்க்க முடியாது.
ஷஹீத் என்பது ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கின்ற மிக உயர்ந்த அந்தஸ்தாகும். ஷஹீதாகுவதற்கு, அல்லாஹ்விடம் ஷஹீதாக அங்கீகரிக்கப்படுவதற்கு வெள்ளிக்கிழமையில் இரவையில் அல்லது பகலிலே மரணித்து விட்டால் அவன் ஷஹீத் என்ற அந்தஸ்து கிடைக்கும் என்ற செய்தியெல்லாம் போலியானது, இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரணானது. நல்லவர்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பதாக நிர்ணயித்திருக்கின்றானா என்றெல்லாம் கேட்டால், அவ்வாறு எதுவுமே கிடையாது. அல்லாஹுடைய நேர்வழிகாட்டலை உளத் தூய்மையோடு ஏற்று குறைந்தபட்சம் ஷஹீதாக வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்துடன் ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அந்த நோக்கமாவது உள்ளத்தில் இல்லை என்றால் அது நயவஞ்சகத்தனத்தின் ஒரு அடையாளம் என்று ஹதீஸ் கூறுகின்றது. ஒட்டு மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை மரணிப்பதால் மட்டும் கபருடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்போ அல்லது ஷஹீத் என்ற அந்தஸ்தோ ஒருபோதும் கிடைக்காது. அவ்வாறு கிடைக்கும் என குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ அறவே கிடையாது.